ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபைல் எடிட் பண்ணி வச்சுருக்கிற ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். பென் டூல் மேலே எல்லாம் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்க. இது எதுக்கு ஆப்ஷன்ன்றது சென்டரில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எப்போவுமே படம் கட் பண்ணும்போது நல்லா ஜூம் பண்ணி கரெக்டாக, ஏன்னா பெரிய பெரிய படங்களை ஒர்க் பண்ணும்போது ஜூம் பண்ணி நல்லா கட் பண்ணிங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த எதுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள், இந்த டாட் எடுத்துட்டால் அது வந்து அது கூடயே வராது, அது இருந்தால் அது கூடயே வரும், ரிப்பன் மாதிரி நம்மளுக்கு கண்டினியூட்டிக்கு ஆகாது டாட்டு. நல்லா ஜூம் பண்ணி நல்லா மவுஸை உங்கள் கை வசம் வச்சுக்கோங்க, நல்லா கட் பண்ணுங்கள், நிறையா படங்களை கட் பண்ணி பழகுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்துட்டு வேகமாகவும் கட் பண்ண முடியும். அந்த படம் வந்துட்டு கட் பண்ணிங்கன்னா, பெரிய பெரிய படம்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதுலாம் கட்டிங் ரொம்ப அவசியம். ஆல்பங்களும் நீங்கள் பண்ணும்போது கட்டிங் பண்ணும்போது நிறையா நேச்சுரல் ஒரிஜினாலிட்டியாக கட் பண்ணினீங்கன்னா தான் அந்த வைக்கும்போது ஆல்பத்தில் வந்து ஏதோ கத்திரிக்கோளில் செதுக்கின மாதிரி இருக்காது. அதுக்கு தான் பென் டூலில் நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்பவும் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரிஜினாலிட்டி நீங்கள் எடிட் பண்ணதே தெரியாத அளவுக்கு பண்ணலாம். ரொம்ப வந்து படம் ரொம்ப அதிகமாக ஜூம் பண்ணுங்கள், ஜூம் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம எப்படி மவுஸை ஒரு இடத்துல டச் பண்ணி வளைக்கிறோன்றது, அப்படியே சில பேருங்க கட் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. அது இப்படி பண்ணக்கூடாது. இது உங்கள் படம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப லைக் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஒர்க் பண்ணுங்கள். இந்தமாரி வந்துட்டு உங்களுக்கு கட் பண்ணும்போது நல்ல சாங்ஸ் போட்டுக்கோங்க, உட்காந்து ஃப்ரீயாக கட் பண்ணுங்கள். கேட்டுக்கிட்டே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் தெரியாது, நீட்டாகவும் கட் பண்ணுவீங்க. மவுஸ் வந்து உங்கள் கையில் நல்லா பழகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு படத்தை வந்து அண்டும் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஆல்டு இசட் பண்ணிங்கன்னா நீங்கள் முன்னாடி போகிறதுக்கு பதில் பின்னாடி வரும், கட் பண்ணினது பேக் வரும். ஏதாவது தப்பாக இருந்துச்சுனாலும் அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக நம்ம கட் பண்ணுறோம் பாருங்கள். நீங்களும் பழகுங்க, பழகினா உங்களுக்கு வந்து நிறைய ஒர்க்கு வந்து நீங்களாக பண்ணி டெய்லியும் பண்ணுங்கள், டெய்லியும் பண்ணி ஒர்க் பண்ணி பழகிக்கொள்ளுங்கள். ஆனால் அற்புதமாக பண்ணுங்கள், கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இந்தமாரி நல்லா ஜூம் பண்ணி நல்லா பெரிய பெரிய படங்கள் ஒர்க் பண்ணும்போது சினிமாட்டிக் போஸ்டரு, மற்ற போஸ்டருக்கு பேனருக்கு பெரிய பெரிய பேனர் அடிக்கும் போதெல்லாம் இவ்வளோ ஷார்ப்பாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பெரிய படமாக பார்க்கும்போது நீங்கள் நல்லா அந்த கட்டிங்கே தெரியாது. ஆனால் வந்துட்டு கண்ணாப்பின்னான்னு கட் பண்ணிங்கன்னா பெரிய படத்தில் அப்படியே வந்து செதுக்கி வச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு கத்திரிக்கோளால் கட் பண்ண தெரியாத கண்ணாப்பின்னான்னு கட் பண்ண மாதிரி இருக்கும். பாருங்க இப்படி இருக்கும்போது அண்டு பண்ணிக்கலாம். இந்தமாரி இருக்கும்போது பேக் பண்ணிவிட்டு மவுஸை வச்சு வளைக்கணும். நீங்கள் ஒரு டைம் மவுஸில் லெஃப்ட் சைட் கிளிக் பண்ணி அழுத்திக்கிட்டே மவுஸை வளைக்கணும். அழுத்தி வளைச்சிங்கன்னா வளையும், இவ்வளோ தூரம் வேணாலும் வளையும். ப்ரெஸ் விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே நின்றுடும்.
அது எப்பவுமே பழகுங்க. அந்தமாரி பழகினா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஃபேஸ்கிட்ட வந்த உடனே எப்பவுமே கரெக்டாக கரெக்டாக துல்லியமாக கட் பண்ணுங்க. ஜூம் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டுக்கும் இந்த ஃபோட்டோவுக்கும் இடையில் சின்னதாக மைல்டாக ஒரு பிளாக்கு லைன் மாதிரி போகும். அந்த லைனுக்கும் இதுக்கும் சென்டரில் கட் பண்ணால் தான் அந்த படம் வந்துட்டு சேமாக கரெக்டாக எடுக்க முடியும். நீங்கள் முன்னாடி போனாலும் பின்னாடி போனாலும் ஒரு மாதிரியாக தான் அசிங்கமாக இருக்கும் படத்தை கட் பண்ண இடம்லாம். இது நம்ம ஏன் இப்படி கட் பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஹேர் வந்து எடுக்க போகிறோம். இதுக்கு தனியாக ஹேர் தனியாக எடுக்கிறதால நம்ம உள்ளார கட் பண்ணிக்கிறோம். பாருங்க, ஆல் கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகிடும். சாரி, ஆல்டு பாருங்க, அந்த இடத்துல போயிட்டு டச் பண்ணிக்கோங்க. ஆல்டை பிடிச்சிக்கிட்டு அதை நீங்கள் அந்த புள்ளிக்கு நேரில் வச்சு டச் பண்ணிங்கன்னா போயிடும். ஓகே, இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு உள்பக்கமாக நீங்கள் கட் பண்ணணும். மேலே பார்த்துக்கோங்க, இந்த லேயரில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் இருந்து தேர்ட் வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த உள்ளார் கட் பண்ணும்போது கரெக்டாக வராது. அந்தமாரி ஃபஸ்ட்டில் இருக்கும் போதும் எல்லாம் பாயிண்ட்டும் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. எந்த பென்னில் இருக்குது அப்படின்லாம் பார்க்கணும். ஃபோட்டோ கட் பண்ணுறதுக்கு இந்த பென்னு, உள்ளார இன்சைட் கட் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸ் கிளிக் இப்படிலாம் இருந்தால் தான் உங்களுக்கு ஃபோட்டோ நீங்கள் உள்ளார எல்லாத்தையும் மார்க் பண்ணுறது எல்லாம் ஈவனாக ரிமூவ் ஆகும். இல்லைன்னா ஈவனாக ரிமூவ் ஆகாது. அதுமாரி ஒரு படம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அந்த படத்தை நீங்கள் ரசித்து இதனால் வந்து ரொம்ப கலை நுட்பத்தோடு அழகாக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள். கடமைக்குன்னு பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வேலையை நம்ம வந்து கடமைக்குன்னு செய்ய வரல, ரசித்து செய்ய வந்திருக்கோம். லவ் பண்ணி பண்ணுங்கள் வேலையை, அந்த ஃபீலே தனியாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒர்க்கு நீங்கள் தான் இணையாக இருக்கணும். படத்தை ஃபஸ்ட்டு நல்லா முழுமையாக உள் வாங்கிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல படத்தை நீங்கள் எடுப்பீங்க. அவ்வளோ, இப்போ விரல் கிட்ட இருக்கு, அங்கே கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக எல்லா இடத்தையும் கேப் இல்லாத பேக்ரவுண்டையும் படத்தையும் தனியாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து கண்ட்ரோல் என்டர் கொடுத்தாவே உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா மேக் செலெக்ஷன் அதை நீங்கள் கொடுத்தீங்கனாவே அது செலக்ட் ஆகிடும். நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஹேர் செலக்ட் பண்ணுறதால ஹேர் ரிமூவ் பண்ணணும். அப்போ வந்துட்டு நீங்கள் இதை பண்ணிடக்கூடாது. பண்ணுறதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிடணும். ஃபர்தர் பேக் வந்துட்டு இதுமாரி கொடுத்துட்டிங்கனாவே ஹேர் வந்து எடுக்க முடியாது. அதனால் அதை என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து ஃபோட்டோ கட் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணணும்.
பேக் அண்டு பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் ஆல்ட்டு இசட்டு, அதில் பார்த்துங்க லேயர் F7 கொடுத்தீங்கன்னா லேயர் வரும், அதில் சிங்கிள் லேயராக இருக்குது. அது இருக்கும்போது தான் நீங்கள் ஹேர் எடுக்க முடியும். எதுக்காக நான் உங்களுக்கு முன்னாடி போய்ட்டு காமிக்கிறேன்னா, இந்த டீட்டெயில் நிறையா பேர் தப்பு பண்ணிவிடுவாங்க. ரவுண்டு வச்சு ஹேர் மட்டும், ஹேர் எந்தெந்த ஹேர்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை தனியாக ஜேஸ் கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா அந்த லேயர் தனியாக வந்துடும். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா ஃபெதர் கொடுத்துக்கணும், 1.3 எப்பவுமே ஃபெதர் கொடுங்க. ஃபெதர் கொடுத்துட்டு தேர்ட் லேயராக மாற்றிக்கிங்க. இப்போ படம் கட் பண்ணியாச்சா அப்படின்றத நம்ம ஒரு தனி பேக்ரவுண்ட் போட்டு காட்டுறோம். நீங்கள் கம்மியாக கொடுக்கும்போது என்ன நடக்குன்றதும் காமிக்கிறோம், அதிகமாக கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்றதை காமிக்கிறோம். இப்போ ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, இது 1.2 கொடுத்ததால். இப்போ 1.3 கொடுக்குறோம், இப்போ அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்கள். முன்னாடி வந்து ரொம்பவும் கோடு போட்ட மாதிரி இருக்குது, இப்போ ஓரளவுக்கு பேக்ரவுண்டுக்கும் இதுக்கும் மறைச்சி ஆகிற மாதிரி ஃபீல் இருக்குது. கீழே இருக்கு ஹேர், போய் ஹேர் வந்து இப்போ நம்ம தனியாக பிரித்து கீழே இருக்கிறோம், ஃபோட்டோ கீழே மூவ் பண்ணி வச்சாவே போதும் வந்துடும். மல்டிப்ளே கொடுத்துட்றோம், மல்டிப்ளே மட்டும்தான் கொடுக்கணும், மாறிடக்கூடாது. பார்த்துங்க, எடுத்துட்டு கான்ட்ரஸ்ட், கான்ட்ரஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இங்கு மாதிரி லிக்விட் மாதிரி இருக்கிற பால் எடுத்து எந்த இடத்துல டார்க் இருக்கோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா அந்த ஹேர் ஹேரில் குறையிறதுன்னா அந்த இடத்த மாற்றணும், மாற்றி நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, பால் வச்சுட்டு எரேசர் எடுத்துக்கோங்க, எரேசர் எடுத்துட்டு அந்த ரிமூவ் ஆகாததை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க, எரேஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பால் சின்னது பண்ணனா பண்ணிக்கலாம், இடத்துக்கு தகுந்த மாதிரி, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒரிஜினல் ஹேரும் இருக்குது, ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது, ரெண்டுத்தையும் லிங்க்கு கீழேயும் பண்ணிக்கலாம், அதில் செலக்ட் பண்ணியும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பண்ணிடலாம். ரெண்டும் இப்போ மூவ் ஆகும்போது ஒன்றா மூவ் ஆகும், அதனால் நம்ம லிங்க் பண்ணிடுறோம். ஃபினிஷ் கட்டிங் இவ்வளோதான், நீங்கள் கரெக்டாக கட் பண்ணுங்கள். தேங்க்யூ.